வணக்கம் நேயர்களே, சங்கப்பலகையின் கவியின் குரல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். நான் சகாயதாசன் டெனிக்சன். இன்றைய தினம் நாங்கள் பார்க்கவிருக்கின்ற கவிதையினுடைய தலைப்பானது எலியார் எழுதுகிறேன். எலியார் எழுதுகிறேன் இந்த கவிதையானது ஓர் எலி தன்னுடைய சோக கதையினை, தன்னுடைய குடும்பத்தை தான் இழந்த கதையினை அழகாக கவிதையினூடாக வடித்திருக்கின்றேன். இதோ எலியார் எழுதுகிறேன். உணவை வைத்து உயிர் பறிக்கும் உங்கள் இனத்துக்கு உண்மை ஒன்று சொல்லவா? உணவை வைத்து உயிர் பறிக்கும் உங்கள் இனத்துக்கு உண்மை ஒன்று சொல்லவா? என் குடும்பத்தில் என்னுடன் சேர்த்து நாங்கள் 7 பேர். என் குடும்பத்தில் என்னுடன் சேர்த்து நாங்கள் 7 பேர். ஊற்றிய மலையில் ஊரே வெள்ளம் அன்று, உயிர் பிழைத்த நானும் உயிரான பிள்ளையும். ஊற்றிய மலையில் ஊரே வெள்ளம் அன்று, உயிர் பிழைத்த நானும் உயிரான பிள்ளையும். அடைக்கலம் புகுந்தோம் அனுமதியின்றி உங்கள் வீட்டில். அன்றிரவு முழுவதும் பட்டினிதான், அன்றிரவு முழுவதும் பட்டினிதான். அடுத்த நாள் அறிந்தேன் அதிகமான உணவை நீங்கள் அளவுக்கு அதிகமாக வீசுவதை, அதிகமான உணவை நீங்கள் அளவுக்கு அதிகமாக வீசுவதை. வீசும் உணவுகளே விருந்தாய் அமைந்தது எங்களுக்கு, வீசும் உணவுகளே விருந்தாய் அமைந்தது எங்களுக்கு. விரும்பாத விருந்தாளியாய் தங்கிக் கொண்டோம், விரும்பாத விருந்தாளியாய் தங்கிக் கொண்டோம். அடிக்கடி என் பிள்ளைக்கு அடித்துக்கூட சொல்லுவேன், அடிக்கடி என் பிள்ளைக்கு அடித்து கூட சொல்லுவேன். அவர்கள் தூங்குவார்கள் அமைதியாயிரு என்று, அவர்கள் தூங்குவார்கள் அமைதியாயிரு என்று. அடம்பிடிக்கும் என் பிள்ளை ஆசை உணவிற்கு ஏமாந்து அகப்பட்டான் உங்கள் பொறியில், அகால மரணமடைந்தான். அடம்பிடிக்கும் என் பிள்ளை ஆசை உணவிற்கு ஏமாந்து அகப்பட்டான் உங்கள் பொறியில், அகால மரணமடைந்தான். அனுமதியின்றி குடியேறினோம், அடித்து விரட்டுங்கள் இல்லையேல் அடித்து கொல்லுங்கள். அனுமதியின்றி குடியேறினோம், அடித்து விரட்டுங்கள் இல்லையேல் அடித்து கொல்லுங்கள். சாப்பாடு காட்டி சாவை தராதீர்கள், சாப்பாடு காட்டி சாவை தராதீர்கள். உணவில் தான் உயிர் போக்க வேண்டுமா, உணவில் தான் உயிர் போக்க வேண்டுமா? நாக்கில் ருசிப்பட்டதுமே நசுக்கியது கம்பிகள் கழுத்தை, நாக்கில் ருசிப்பட்டதுமே நசுக்கியது கம்பிகள் கழுத்தை. நாங்கள் விரும்பிய எலிகளானோம், நாகப்பாம்புகளை விட நயவஞ்சகம் கொண்ட நீங்களே விஷம் அதிகம் கொண்டவர்கள், நாகப்பாம்பை விட நயவஞ்சகம் கொண்ட நீங்களே விஷம் அதிகம் கொண்டவர்கள். உயிருக்காய் ஒரு விண்ணப்பம், உயிருக்காய் ஒரு விண்ணப்பம். உணவில் உயிரெடுப்பதை உடனடியாக நிறுத்துங்கள், உணவில் உயிரெடுப்பதை உடனடியாக நிறுத்துங்கள். இப்படிக்கு இறந்து போன எலியின் தாயெலி, இப்படிக்கு இறந்து போன எலியின் தாயெலி. மற்றும் ஒரு கவிதையோடு உங்களோடு இணைந்திருக்கின்றேன். ஒரு குடிகார மனைவியின் ஏக்கம். இந்த கவிதை, ஒரு குடிகார மனைவி தன்னுடைய வாழ்நாளில் தான் படுகின்ற கஷ்டங்களை அழகாக எடுத்துரைக்கிறாள். கவிதைக்குள் செல்வோம். பிற பெண்களைப் போலத்தான் பலவித கனவுகளுடன் மனமுடிக்க தயாரானேன், பிற பெண்களைப் போலத்தான் பலவித கனவுகளுடன் மனமுடிக்க தயாரானேன். மணநாளன்றே இரவு அருந்திய மதுவின் இரக்கம் தெளியாமல் தான் மாங்கல்யம் அணிவித்தான், மணநாளன்றே இரவு அருந்திய மதுவின் திறக்கம் தெளியாமல் தான் மாங்கல்யம் அணிவித்தான். மணமகன் வீட்டாரின் சமாளிப்புகளில் சமாதானமடைந்தாள், மணமகன் வீட்டாரின் சமாளிப்புகளில் சமாதானமடைந்தாள். இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு தொழிலில் நஷ்டம் துயரம் தாழாமல் குடிக்கிறேன் என்றான், இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு தொழிலில் நஷ்டம் துயரம் தாழாமல் குடிக்கிறேன் என்றான். இரவுகளில் மட்டும்
சிறிது குடித்துவிட்டு தூங்கிக் கொள்கிறேன் உடல் அலுப்பு என்றான். இரவுகளில் மட்டும் சிறிது குடித்துவிட்டு தூங்கிக் கொள்கிறேன் உடல் அலுப்பு என்றான். பிள்ளைகளுக்கு முடியிறக்கி காது குத்த, உறவுகளுக்கெல்லாம் அழைப்புதல் கொடுத்து ஊரை கூட்டி நின்ற சபையினிலே, பிள்ளைகளுக்கு முடியிறக்கி காது குத்த, உறவுகளுக்கெல்லாம் அழைப்புதல் கொடுத்து ஊரை கூட்டி நின்ற சபையினிலே, அதீத போதையில் தள்ளாடியபடி வந்து நின்றான். வரம்பில்லாத வார்த்தைகளால் ரணகலமாக்கிவிட்டான். அதீத போதையிலே தள்ளாடியபடி வந்து நின்றான். வரம்பில்லாத வார்த்தைகளால் ரணகலமாக்கிவிட்டான். மகிழ்வாய் மனமதில் நிற்க வேண்டிய தருணம் அது, கெட்ட செப்பனம் போல். மகிழ்வாய் மனமதில் நிற்க வேண்டிய தருணம் அது, கெட்ட செப்பனம் போல். நினைக்கையில் எல்லாம் கிளிமூட்டியது, நினைக்கையில் எல்லாம் கிளிமூட்டியது. கையிலிருந்த தொழிலையும் செல்வத்தையும் குடித்தே அளித்தான், உறவுகள் எல்லாம் தள்ளி நின்றன. கையிலிருந்த தொழிலையும் செல்வத்தையும் குடித்தே அளித்தான், உறவுகள் எல்லாம் தள்ளி நின்றன. தோளுக்கு வளர்ந்த பிள்ளைகளின் முன்பு படுக்கைக்கு அழைத்தான், மறுத்தால் தகாத வார்த்தைகளால் வசைபாடினான். வாழ்வதற்கென்றிருந்த ஒரு வீடும் பறிபோனது, வாழ்வதற்கென்றிருந்த ஒரு வீடும் பறிபோனது, குந்தி தின்றால் குன்றும் மாலும் என்பதை நிரூபித்தபடி. வாழ்வதற்கென்றிருந்த ஒரு வீடும் பறிபோனது, குன்றி தின்றால் குன்றும் மாலும் என்பதை நிரூபித்தபடி. பிற ஆண்களுடன் இணைத்து பேசி மனைவியை மனதாலும் உடலாலும் துன்புறுத்தினான். பிற ஆண்களுடன் இணைத்து பேசி மனைவியை மனதாலும் உடலாலும் துன்புறுத்தினான். மாங்கல்யத்தையும் விற்றுவிட்டான், மாங்கல்யத்தையும் விற்றுவிட்டான். குடிபோதையில் பிள்ளைகளையும் அடித்து போட்டான். மாங்கல்யத்தையும் விற்றுவிட்டான், குடிபோதையில் பிள்ளைகளையும் அடித்து போட்டான். கணவனின் ஆயுளுக்காய் கடவுளிடம் பிரார்த்தித்தவள், இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று வாய்விட்டு கதறினாள். கணவனின் ஆயுளுக்காய் கடவுளிடம் பிரார்த்தித்தவள், இவனுக்கு ஒரு சாவு வராதா என்று வாய்விட்டு கதறினாள். மாங்கல்யத்தை கண்களில் ஒத்தி கொண்டவள், மறந்து வைத்து கொன்றுவிடலாமா என மனநோயாளி போல பிதற்றுகிறாள். மாங்கல்யத்தை கண்களிலே ஒற்றிக்கொண்டவள், மறந்து வைத்து கொன்றுவிடலாமா என மனநோயாளி போல பிதற்றுகிறாள். மெல்ல எழுந்து கண்ணாடி பார்க்கின்றாள், மெல்ல எழுந்து கண்ணாடி பார்க்கின்றாள். அழகான முகமின்றி வாங்கி அடி உதைகளினால் உதடு கிழிந்து முகம் வீங்கி கண்கள் நெடுங்கி போய் பார்வையை மறைக்கின்றது. அழகான முகமின்று வாங்கிய அடி உதைகளினால் உதடு கிழிந்து முகம் வீங்கி கண்கள் நெடுங்கி போய் பார்வையை மறைக்கின்றது. தான் வணங்கும் தெய்வங்களின் முன்னின்று அழுதபடி முறையிடுகின்றாள், தான் வணங்கும் தெய்வங்களின் முன்னின்று அழுதபடி முறையிடுகின்றாள். எப்போதும் போலவே புகைப்படங்களில் புன்னகைத்தபடி கம்பீரமாய் வீற்றிருக்கின்றன அவள் வணங்கும் தெய்வங்கள். எப்போதும் போலவே புகைப்படங்களில் புன்னகைத்தபடி கம்பீரமாய் வீற்றிருக்கின்றன அவள் வணங்கும் தெய்வங்கள். குடி குடும்பத்தை சீரழிக்கும். ஆம் நேயர்களே, நாங்கள் தற்போது கேட்ட இந்த கவிதைகள் குடிகார மனைவியின் ஏக்கம். எத்தனையோ குடும்பங்கள் இந்த காலகட்டத்தில் நம் சமூகத்திலே சீரழிந்து கொண்டிருக்கின்றன, எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மதுபோதை. மதுவின் இந்த கோர பிடிக்குள்ளே சிக்குண்டு தங்களை தாங்களே அறியாமல், செய்வதறியாமல் தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் சீரழித்து கொண்டு வாழ வழி தெரியாமல் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த குடும்பங்களின், அந்த குடும்பத்திலே வாழுகின்ற பிள்ளைகளின், அந்த குடும்பத்திலே சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனைவிகளின், தாய்மார்களின் ஏக்கம் அத்தனையும் ஒன்றிணைந்த ஒன்றாகத்தான் இந்த கவிதையை இங்கே வடித்திருக்கின்றேன். அத்தனை அந்த ஏக்கங்களும் கவி வரிகளாக என்னுள்ளே புகுந்து என் மனதிலே தோன்றிய அந்த எண்ணங்களை நான் இங்கே கவியாக புனைந்திருக்கின்றேன். அத்தோடு சேர்ந்து இந்த எளியார் எழுதுகிறேன் என்ற கவிதையில் நான் நாசுக்காக சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்த அளவுக்கு அதிகமான செல்வத்தையும் அளவுக்கு அதிகமான இந்த உணவுகளையும் நாங்கள் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அதனை கிடைக்க விடாமல் செய்துவிடுகின்றோம். ஏதோ ஒரு வகையிலே எங்கோ ஒருவன் இந்த உணவு கிடைக்காமலோ இந்த செல்வமின்றியோ தவித்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நாங்கள் இன்றும் அவர்களுடைய அந்த வறுமையிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றோம்.
அந்த ஏக்கம் என்னுள்ளே புகுந்து கவி வரிகளாக இங்கே புனையப்பட்டு தங்களுக்கு நான் அதனை கவியாக கொண்டு வந்திருக்கின்றேன். மீண்டும் இந்த என்னுடைய கவிதைகளை உங்களுக்கு புனைய எனக்கு வாய்ப்பளித்த இந்த சங்கப்பலகையின் கவியின் குரல் நிகழ்ச்சிக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சகாயதாசன் டெனிக்சன், கவிஞர் சின்னா, நன்றி.